ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மின்சேட் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வர நம்ம சேனல் பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து நிறையா வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அதாவது பார்த்திங்கன்னா ரவுண்ட் டூல ஒரு முக்கியமான பிளேஸ் அதாவது பார்த்திங்கன்னா மதுரையோட ரீஜனல் கேம்பஸ் சரியா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ரவுண்டு உங்களுக்காக ஒரு டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் ஒரு ஐடியாவோட உங்களுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வீடியோலாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருந்துச்சு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை ரீஜினல் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பஸ் ரூட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் தான் நீங்கள் வந்து ஆரப்பாளையம் வந்துட்டீங்க அப்படின்னா ஆரப்பாளையத்துலேருந்து பெரியார் வந்து பெரியார்லேருந்து திருப்பரங்குன்றமோ இல்லை திருமங்கலமோ வந்து குடி போகிற பஸ்ஸில் கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா கீழக்குயில் குடி ஸ்டாப் தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ரீஜனல் கேம்பஸ் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுத்தாவணி தான் வருவீங்க மாட்டுத்தாவணி வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பரங்குன்றம் முன்னாடி திருமங்கலம் நீங்கள் வந்துவிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து குடிக்கு உங்களுக்கு டைரெக்டாக பஸ் இருக்கும் அது பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருநெல்வேலி இந்த பக்கம் தூத்துக்குடி இந்த பக்கம் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா விருதுநகர் இந்த பக்கம் இருந்து வந்தீங்கன்னா டைரெக்டாக பைபாஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் இருக்குது கீழே குயில்குடி ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா கீழே குயில்குடி நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பஸ்லேயோ இல்லை பைக்கிலோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கே இருக்குது கூகுள் மேப் இருக்குது ஈஸியாகவே நீங்கள் வந்துடலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேட்டு விசாரித்து தான் நீங்கள் என்ன ஒன்று வரணும் மதுரை ரீஜினல் கேம்பஸ் இருக்கிற பிளேஸ் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழக்குயில்குடி இப்போ நம்ம என்ன பார்க்க சொல்லி போறோம் எந்த ஸ்டாப்ல இறங்கணும் எப்படி வந்து நீங்கள் உள்ள பைபாஸ்ல இருந்து எப்படி நீங்கள் ரோட்ல இருந்து உள்ள போகணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நீங்கள் என்ன சொல்லி ஒரு என்ன பண்ணணும் உள்ள வரணும் ஓகே வாங்க நீங்கள் எந்த ரோட்டில் இறங்கணும் எப்படி நீங்கள் உள்ள வரணும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே குடியோட பஸ் ஸ்டாப் சரியா இது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பை உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாப்புக்கு வந்துடும் சரியா அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியே வந்த மாதிரி ஒரு போர்டு வச்சிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகம் மண்டல வளாகம் மதுரை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சுருக்காங்க அதுலேயும் போட்டிருக்காங்க பாருங்கள் கீழே குயில் குடி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர்டு வச்சிருக்காங்க அவங்களே இப்போ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இறங்கி நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் என்கெச் ரோடு வந்து இது இதில் இறங்கி நம்ம என்ன பண்ணணும் இந்த ரோட்டில் சரியா இந்த லாரி நிற்கிது பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும் போக வேண்டி இருக்கும் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் வாக் பண்ணிவும் வரலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ சரியா அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை ரீஜனல் கேம்பஸோட ஃபுல் வியூ நீங்கள் இந்த ரோட் உள்ளே தான் வாக் பண்ணி வருவீங்க இல்லைன்னா ப வண்டியில் வரலாம் இல்லாட்டி உங்களோட ஃபோர் வீலர் எல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ சரியா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் நீங்கள் வந்தோன்னே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்பஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்னென்னா என்ட்ரன்ஸ் வந்து இருக்கும் சரியா அதில் என்னென்ன பிரான்ச் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணாங்கன்னா தெளிவாக எழுதி கொடுத்துருங்க சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இசி அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எம்பிஏ வந்து இங்கே இருக்குது கவுன்சிலிங் கோடு பார்த்திங்கன்னா ஐம்பது பத்து அதாவது ஐயாயிரத்தி பத்து அப்படிங்கிற கவுன்சிலிங் கோடு கொண்டு என்ன பண்ணிக்காங்க நமக்கு எழுதியிருக்காங்க இது வந்து சைடில் இருக்க என்ட்ரன்ஸ் சரியா அந்த ரீஜனல் கேம்பஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் சைடில் இருக்க என்ட்ரன்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டியிலையும் எப்படி கேம்பஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே இடத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா பிரான்ச்சும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூப்பராக நமக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சுருக்காங்க இது வந்து பைக் பார்க்கிங் ஏரியா இது இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லியாக தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே வருவோம் ஒரே பில்டிங் அதாவது ஒரே பில்டிங் சொல்ல முடியாது ஒரு நாலு பிளாக் இருக்குது ஒரு நாலு பிளாக்கில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பஸ் மிகப்பெரிய கேம்பஸே நமக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்த இடத்துலையும் அதாவது மற்ற நியூஸ்லாம் இந்த பிரான்ஞ்சுக்கு அங்கே போகணும் இந்த பிரான்ஞ்சுக்கு இங்கே போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா நிறையா பக்கம் அலைய வேண்டி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பிளாக் ஒரே இடத்துல இருக்குது இது இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் சரியா மெயின் என்ட்ரன்ஸில் இது வழியாக தான் நீங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு நம்ம உள்ளே போக வேண்டியது இருக்குது சரியா நிறையா வந்து பார்த்திங்கன்னா அதாவது அலைய வேண்டியதில்லை எதுக்குமே ஆஃபீஸ் முத கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே அதாவது கேம்பஸ்குள்ளேயே நாலு பிளாக்கை என்ன பண்ணியிருக்காங்க பிரிச்சுருக்காங்க நல்ல பெரிய பில்டிங் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பில்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க சூப்பராக உங்களுக்காக வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது எங்கேயுமே அலைய வேணாம் ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டி போன ஒவ்வொரு டிபார்ட்மெண்டுக்கு ஒவ்வொரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த பிரச்சனை வந்து இங்கே ரீஜனல் கேம்பஸில் கிடையாது கேம்பஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாஸ்டல் இருக்கு சரியா ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுக்கும் நீங்கள் எங்கேயுமே என்ன பண்ண தேவையில்லை அதாவது இருந்து பார்த்தாவே கேம்பஸ் தெரியும் கேம்பஸ்லேருந்து பார்த்தாலும் ஹாஸ்டல் தெரியும் அதனால் ஹாஸ்டலுக்கு கேம்பஸ்க்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு தெரியும் நிறைய டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஹாஸ்டலுக்கு கேம்பஸ்க்கு இருக்கும் நம்ம வாக்கபுள் என்ன பண்ணணும் நடந்து வந்துட்டுருக்கணும் அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு டயர்ட் டயர்டாயிடும் அந்த வேலைகள்லாம் இங்கே கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அதனால் நம்பி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட மதுரை ரீஜினல் கேம்பஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் ரவுண்ட் டூவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போடுறது என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜ்னல் கேம்பஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் சரியா இன்னமும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம் நான் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கேம்பஸுக்கு உள்ளே போய் நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா நமக்கு பெர்மிஷன் அவங்க கொடுக்கல அதெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து வார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து இன்னமும் ஒர்க் ஆகலை ஸ்டார்ட் பண்ணலை யா அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தில் நீ வந்து பெர்மிஷன் வாங்கணும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ போடுறனால அவங்களுக்கு இருக்க நன்மைகள் என்னான்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கல இருந்தாலும் நம்ம அதனால் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்மளால் என்ன பண்ண முடியல வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒரு ஆர்வத்தோடு வந்தீங்கன்னா சரி உள்ளே வந்து கேம்பஸ் வந்து நம்ம ஃபுல்லாக காட்டணும்னா பசங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஏன்னா ரீஜனல் கேம்பஸ் எடுக்கிறதுக்கு எப்பயுமே பசங்க வந்து யோசிப்பாங்க அப்போ நம்ம உள்ளே அப்போ போய் நம்ம பில்டிங்லாம் எப்படி இருக்குது டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி இருக்குது பிரான்ச்சஸ்லாம் எப்படி நல்லா இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்க அதிகமாக எடுப்பாங்க நான் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணி க சொன்னேன் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கல இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க நீங்கள் இந்த ரீஜனல் கேம்பஸ் மதுரை ரீஜனல் கேம்பஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேணாம் யோசிக்க வேணாம் மதுரையில் வந்து தியாகராஜர் காலேஜ் தான் நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்போம் ஆனால் செகண்ட் ரவுண்ட் ரவுண்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோடு ஐம்பது பத்து சரியா இந்த இதோட கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா ஐம்பது பத்து அதாவது ஐயாயிரத்தி பத்து உண்மையில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை நீங்கள் எடுக்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அதில் இருக்க பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் அஞ்சே பிரான்ச்சஸ் தான் என்ன பண்ணிக்காங்கன்னா இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது ஏன்னா ரீஜனல் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சூப்பரான கோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எங்கேயுமே இல்லாத கோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எல்லா ரீஜினல் கேம்பஸ்லேயும் ஒன்று ஒன்று இருக்கும் சரியா நம்ம ரீஜனல் கேம்பஸை பற்றின ரிவ்யூ போடும்போது உங்களுக்கு சூப்பராக நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை பற்றினா நம்ம அப்டேட் பண்ணுவோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு புதுமையாக கொடுத்துச்சா அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி வீடியோ எல்லாமே எடுக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும் நீங்கள் எடுக்க எடுத்து படிக்க போகிற காலேஜ் வந்து ஒரு பெஸ்ட்டான காலேஜாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ தான் நாங்கள் எடுத்து போட்டுகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இதை பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் எனக்கு அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ